வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாநில அரசை பற்றி பார்க்க போகிறோம். போலீஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக சட்டமன்றம் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா, புனித சார்ஜ் கோட்டை. இந்திய நாட்டின் தலைநகரம் எதுனா, புதுடில்லி. இந்தியாவில் உள்ள அரசாங்க முறை என்னென்னா, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசு இருக்கும். ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியாக இருக்கும். அதான் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில அரசாங்கம் உள்ளடக்கியது எதை, யார் யாருனா, ஆளுநர் இருப்பாங்க, ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க, அமைச்சரவை இருக்கும். ஆளுநர் ஆவதற்கான வயது என்னென்னா 35 இருக்கணும் மினிமம். முதலமைச்சர் ஆவதற்கான வயது என்னென்னா 25 இருக்கணும். சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது 30 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சட்டமன்றத்தில் ரெண்டு அவை இருக்கும், ஒன்று மேலவை ஒன்று கீழவை. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை இல்லை. பார்க்கலாம் அதை பற்றி. சட்ட மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இந்த மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, கீழவை உறுப்பினர்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள அவை என்னென்னா கீழவை மட்டுமே. நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கோம்ல, அதுதான் கீழவை. ஓகேங்களா? மேலவையில் இருக்கிறவங்க யார் யார் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு நான் அடுத்து பார்க்கலாம். அடுத்து மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர் தான். ஓகேங்களா? அப்புறம் ஆளுநரால் நியமிக்கப்படுபவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், இவங்களெல்லாம் ஆளுநர் தான் நியமிக்கிறார். ஓகேங்களா? மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர், பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். ஓகேங்களா? அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள். ஓகேங்களா? அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள். அரசாங்கத்தின் மூன்று துறைகள் எதுனா, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. சட்டமன்றம் என்ன பண்ணுன்னா சட்டத்தை இயற்றுது. நிர்வாகம் என்னென்னா இயற்றிய சட்டத்தை செயல்படுத்துது. நீதித்துறை என்னென்னா அந்த இயற்றிய சட்டத்தை பாதுகாக்குது, நிலைநாட்டுது. அதை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, இல்லை அதுக்கு தண்டனை வழங்குதல், இதெல்லாம் அது பண்ணுது. ஓகேங்களா? இந்த மூணு தான் அரசாங்கத்தின் முக்கிய துறைகள். ஓகேங்களா? முதல் அரசு அரசாங்கம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அரசு நிரந்தரமானது, அரசாங்கம் வந்து டெம்பரரி. எம்எல்ஏவங்கெல்லாம் வர்றாங்களா, அவங்களாம் அரசாங்கம். ஓகேங்களா? அடுத்து மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு வந்து உயர்நீதிமன்றம். மாநில தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். தலைமை நீதிபதியின் பதவிக்காலம் வந்து 62 வயது வரை. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யாருனாலும் குடியரசுத் தலைவர் தான் மாநில ஆளுநரையும் நியமிப்பார். இப்போ மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். மாநில அரசின் தலைவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநரையே நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் அவர் பதவி வகிக்கலாம். ஓகேங்களா? மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். ஆளுநரை பதவி நீக்கம் செய்பவர் யாருனா குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. முதலமைச்சரையும் ஏனைய அமைச்சர்களையும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பவர் யாருனா ஆளுநர் தான். சரத்து 356 படி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரை செய்பவர் ஆளுநர் தான். அதாவது மாநில நெருக்கடி, இது இந்த மாநிலத்தில் ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஆளுநர் போய் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி, நீங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு. அதோட விதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 352 வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி. ஓகேங்களா? 352 என்ன நெருக்கடி, தேசிய நெருக்கடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 360 பண நெருக்கடி, நிதி நெருக்கடி. ஓகேங்களா? இதுதான் இது வரைக்கும் வந்ததே இல்லை, நிதி நெருக்கடி இந்தியாவில் வந்ததில்லை, மற்றதெல்லாம் வந்திருக்கு. யாகவும் வச்சுக்கோங்க. 352 356 360. ஓகேங்களா? மூணுமே நெருக்கடி தான். 352 தேசிய, 356 மாநிலம், 360 நிதி. அடுத்து சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநரின் முன் அனுமதி பெற்ற
பெற்றே சட்டமன்றத்தின் பண மசோதா கொண்டு வர முடியும். ஸோ பண மசோதா கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆளுநரோட முன் அனுமதி நம்ம வாங்கியிருக்கணும், ஓகேங்களா? சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பவர் யாரெல்லாம்? ஆளுநர். அதோடய விதி என்னென்னா 213. இதே மாதிரி பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் கூடாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பிப்பார். அதுக்கு நான் ஒன்று ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், அதோடய விதி என்னென்னா 123. 1, 2, 3 அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவசர அவசரமாக ஓடுவோம். அப்போ அவசர சட்டத்தை பிறப்பித்தல் யார் பிறப்பிப்பா? குடியரசுத் தலைவர். 123 தான் குடியரசுத் தலைவர். அப்படி அந்த ரெண்டத்துக்கு முன்னாடி போடுங்க. 213 வந்து ஆளுநர், ஓகேங்களா? மாநிலத்தில் நல்லா அவங்க வச்சுக்கணும், ஓகேங்களா? மாநிலத்தில் ஆளுநர்னால் 213. இதே இது ஸ்டேட்டு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, ஓகேங்களா? புரிஞ்சிருக்குமா? அடுத்தது, சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியரையும் சட்ட மேலவைக்கு 1/6 உறுப்பினர்களையும் நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர் தான். பெரும்பான்மை கட்சியின் தலைவராக முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் தான். முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். முதலமைச்சரின் பதவி காலம் வந்து சட்டமன்றத்தின் பெரும்பான்மை பலம் உள்ளவரை அவர் பதவி வைப்பார். முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மாதத்துக்குள்ளே அவர் வந்து ஏதாச்சும் ஒரு தொகுதியில் போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கணும், ஓகேங்களா? மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநர், சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை இதெல்லாம் சேர்ந்த மாநில சட்டமன்றம். சட்டமன்ற மேலவைக்கான தேர்தல் வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் தான் நடக்கும், ஓகேங்களா? அடுத்தது, சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை மினிமம் 30 இருக்கணும், மேக்சிமம் இருக்கிற எம்எல்ஏல 1/3 இருக்கணும், ஓகேங்களா? 1/3 இருக்கணும். சட்ட மேலவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு இந்த இருக்கு பாருங்கள். 1/3 வந்து உள்ளாட்சி அமைப்புகள், 1/3 வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், 12/1 வந்து பட்டதாரிகள், 12/1 ஆசிரியர்கள், 6/1 வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள், ஓகேங்களா? சட்டமன்ற மேலவை வந்து நிலையான அவை. 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க, ஓகேங்களா? மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் பார்த்தனா 6 ஆண்டுகள், அதான் 1/3. 1/3 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு எடுக்காங்களா? அப்போ 2 பங்குனா 4 ஆண்டு, 3 பங்குனா 6 ஆண்டு, அப்படி ஆகும் வச்சுக்கோங்க, 6 ஆண்டுகள். தலைமை அலுவலர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவைத்தலைவர். அவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஓகேங்களா? மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குவர் யார்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ் அவங்க தான் உருவாக்குறாங்க. கட்சியில் இல்லாத நபர்கள் தேர்தலில் போட்டியிட அவர்கள் வந்து சுயேட்சை வேட்பாளர்கள். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வயது என்னன்னு பார்த்திங்கன்னா 25. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கிற வயது எத்தனைனா 18. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 60, மேக்சிமம் 500, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 235. சட்டமன்றத்தை முன்கூட்டியே கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யாருன்னா சபாநாயகர். தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. பெரும்பான்மை பெறுவதற்கான தொகுதிகளின் எண்ணிக்கை 118. எந்த கட்சி 118 இடத்துல வின் பண்ணுதோ அது வந்து ஆட்சி அமைக்கும், ஓகேங்களா? சட்டமன்றத்தின் முக்கிய பணி சட்டம் இயற்றுதல். சட்டமன்றம் வந்து எது எந்தெந்த பட்டியலில் சட்டம் இயற்றுன்னு பார்த்திங்கன்னா மாநில பட்டியல், ஏன்னா இது மாநில அரசு, அதனால் மாநில பட்டியல்லையும் பொதுப்பட்டியல்லையும் சட்டம் இயற்றலாம். இதே இது மத்திய அரசு எங்கன்னா மத்திய பட்டியலில் இயற்றலாம், அப்புறம் பொதுப்பட்டியலில் இயற்றலாம், ஓகேங்களா? ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு இயற்றணும்னு அதிகாரம் வந்துச்சுன்னா, போட்டி வந்துச்சுன்னா, இப்போ கல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. கல்வி எதில் இருக்குன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. இப்போ நீட் தேர்வு வேணான்னு நம்ம மாநில அரசு சொல்லுது, ஆனால் மத்திய அரசு நீட்டு வேணுங்குது. ஏன் பொதுவில் இருந்தாலும் ஏன்னா ரெண்டு வேறுபட்ட கருத்து வரும்போது மத்திய அரசு சொல்கிறது தான் அங்கே எடுபடும், ஓகேங்களா? அதனால தான் இப்போ நம்மளுக்கு நீட்டு வழக்களிக்க முடியல. மாநில அரசு அமைப்பு பற்றி கூறுவது சரத்து பகுதி 6, சரத்து 152 இருந்து 237 வரைக்கும். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சு,
அது அதோடய விதி என்னென்னா 370, ஆனால் அதை இப்போ நீக்கிட்டாங்க. ஓகேங்களா, இது மேக்ஸிமம் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு உண்டு. ஆளுநர் நியமனம் குறித்து ஆலோசனை வழங்கிய குழு யார்னா சர்க்காரியாக குழு. மாநில அரசின் தலைவர் யார்னா முதலமைச்சர். அடுத்தது ஈரவை சட்டமன்றம் கொண்டவை எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஓகேங்களா, இதை நான் எப்படி ஆகும் வச்சுக்கிறோன்னா மகாராஜா காரில், கார்லன்னா பீகார் கர்நாடகா ரெண்டுமே வந்துடும். காரில் ஆந்திர பிரதேசத்தை பார்க்கும்போது கானா போட சொல்லி, அதாவது கானா பாட்டு காரில் போட சொல்லி உத்தரவு போடுவார், அதான் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, இவ்வளோதாங்க ஈஸியாக. ஒரு ரெண்டாட்டு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆயிரும். மகாராஜா காரில் போகிறப்ப, அதாவது ஆந்திர பிரதேசத்தை காண காரில் போகிறப்ப அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. மகாராஜா ஆந்திர பிரதேசத்தை காண காரில் போகல, காரனா பீகார் கர்நாடகா ரெண்டும் வந்துடும். கானா, கானா பாட்டு டேப்பு போட சொல்லுவாங்களே பாட்டு, கானா பாட்டு போட சொல்லி உத்தரவு போடுவார் அப்படின்னு ஆகும் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை எடுத்தோம்னா 36, அதாவது 234 இது பேரில் 15%. ஓகேங்களா, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்கிற விதி என்னன்னா சரத்து 163(1). ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுவது சட்டப்பிரிவு 164(1). மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குவது காபினட், அதாவது அமைச்சரவை அவங்ககிட்ட தான் இருக்கும். விதான் பரிஷத்துனா என்னென்னா சட்ட மேலவைன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்க்கலாம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனைன்னா 6 ஆண்டுகள். சட்ட மேலவை எப்போ நீக்கினாங்கன்னா 1986 தமிழ்நாட்டில் நீக்கினாங்க. ஓகேங்களா, யாருன்னா எம்ஜிஆர் இருந்தார். இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போனா 1986 நவம்பர் 1. ஓகேங்களா, நவம்பர் 1. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 169. இந்தியாவில் தற்போதுள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25. ஆந்திர பிரதேசம் அமராவதி, அங்கே வந்து புதிய நீதிமன்றம் எப்போ தோற்றுவித்தாங்கன்னா 2019 ஜனவரியில் தொடங்கினாங்க. ஓகேங்களா, தனி உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ள யூனியன் பிரதேசம் எதுனா டெல்லி மட்டும்தான். ஓகேங்களா, 7 வடகிழக்கு மாநிலங்களில் பொதுவான உயர்நீதிமன்றம் கவுகாத்தி உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் என்னென்னா சரத்து 226-227. நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து குறைத்த சட்டம் எதுனா 42வது சட்டத்திருத்தம் 1976. மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியதுன்னா 42க்கு அடுத்து 43வது சட்டத்திருத்தம் அதுக்கு அடுத்த வருஷமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க இதில் தாங்க, இவ்வளோதாங்க மாநில அரசுகளை பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.